ஸோ இப்போ தொழுகையை பற்றி சகோதரர் சொன்னார். ஸோ அது வந்து எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து தெரியாமல் வெறும் வார்த்தை விளையாட்டுகளை வச்சு தொழுகையை வந்து அசால்ட்டாக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம், அதாவது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம், நீங்கள் ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் எந்த குற்றத்துக்கு என்னென்ன தண்டனை இருக்குன்றது இஸ்லாம் வந்து தெல்ல தெளிவாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமே ஏற்றத்தக்கதாக கொடுத்திருக்கிறது. இப்போ ஒருவன் விபச்சாரம் செய்தான் என்றால் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றும், ஒருவேளை தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி அறியாமையில் சைத்தானுடைய பேச்சை கேட்டு தனக்குள்ள என்ன இறங்குதுன்றதே தெரியாத அளவுக்கு பேச்சை கேட்டு செய்கிற ஒரு தவறை கர்த்தர் நிச்சயமாக மன்னிப்பவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அப்படின்றது நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ இஸ்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒருத்தன் வந்து தெரியாமல் ஒரு தவறை செஞ்சிடறான் ஒரு அறியாமையில், அப்போ வந்து அந்த அறியாமலை செய்த தவறுக்கு எடுத்த உடனே தண்டனையா அப்படின்றது பார்த்தனா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அல்லாஹ் வந்து கிருபையாளன், தௌபா செய்பவரை நிச்சயம் மன்னிப்பவனாக இருக்கிறான். தௌபா என்றால் பாவ மன்னிப்பு தேடுதல். அதாவது ஒருவன் தெரியாமல் தவறு செய்துவிட்டால் அவன் தான் செய்த தவறை உணர்ந்து, நான் செய்தது தவறு, நான் செய்தது நிச்சயமாக பாவம் கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து அல்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். ஏன்னா அல் இலா, இலா என்பது இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல். அவர் என்னமோ இஸ்லாமுக்கு வந்து தனியாக ஒரு கடவுளும், அவங்களுக்கு என்னமோ ஒரு தனியாக ஒரு கடவுளும் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க வாதத்தை. சரி, அதை நம்ம அப்போ பார்ப்போம். அதுவும் போல நம்மை படைத்த இறைவனிடத்தில் நான் ஒரு தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்றால் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். இது வந்து அவங்களுடைய பழைய ஏற்பாட்டிலே வந்து பல வசனங்கள் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழுகை என்பது ஒருவனை மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு காலையில் ஒருத்தன் தொழுகை செய்கிறான், தொழுகை செய்துவிட்டு மத்தியானம் வந்து அவன் ஒரு திருப்பி அந்த தொழுகைக்கு போக வேண்டியதாக இருக்கா, அந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் தவறு செய்யக்கூடியவனாக ஒருவேளை அவனுக்கு அந்த எண்ணம் வந்துனா, இல்லை நான் மத்தியானம் என்னுடைய இறைவனிடத்தில் நான் போக வேண்டும், இறைவனிடத்தில் நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு தக்குவா இறையச்சம் இருந்தது என்றால், அந்த இறையச்சம் அந்த தொழுகை அவனை தவறு செய்வதிலிருந்து தடுக்கும். ஒருவேளை அவனுடைய சில பேருக்கு வந்து ஒரு பலகீனம் இருக்கும், இறைவனிடத்தில் வந்து அச்சம் வந்து ஒரு பலகீனத்தில் இருக்கும். அப்போ அந்த பலகீனத்தில் ஒருத்தன் தவறு செய்துவிட்டால் அதையும் நிச்சயம் இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். ஒருவேளை மன்னிக்க முடியாத குற்றங்கள் என்று சில வரைமுறைகள் இருக்குது, அந்த வரைமுறைகளை செய்தால் அதற்கான தண்டனையும் தீர்வும் இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சகோதரர் சொன்னார், உங்கள் தாய் தந்தையர் குஃபர்களில் விழுந்து விட்டால் அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்களுக்கு எதிராக விட்டு விடுங்கள்னு சொல்லிட்டு சகோதரர் சொன்னார். இப்போ உதாரணத்துக்கு இயேசு என்ன சொல்கிறாரு, நான் வந்து சமாதானத்தை அல்ல பட்டயத்தையும் அனுப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் சொல்ல வந்த அந்த கருத்து என்பது ஒரு குடும்பத்தில் ஒரு மூன்று நபர்கள் இருக்கிறார், தாய் தந்தை மகன் இருக்கிறார். ஒருவேளை மகன் ஏற்றுக்கொண்டால் தாய் தந்தையாருக்கு இது வந்து மாற்று கருத்தாக இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், ஒரு சண்டை வரும். இதைத்தான் வந்து அந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது அவங்க வேதாகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்களின் தொகுப்பில். இப்போ அதே போன்றுதான் இந்த வசனமும் சொல்லுது. ஒருவர் ஒரு இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார், திடீர்னு வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல், ஒரு இறைவன் தான், அவனுக்கு எந்த சந்ததியும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த கொள்கையானது அவர்களுக்கு வந்து மாற்றமாக இருப்பதனால் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல சொல்லப்படுதே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. அது இல்லாமல் வந்து மறுமணம் பற்றி பேசினார் சகோதரர். இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் புதிய ஏற்பாடில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசைய காலத்தில் வந்து மன கடிதத்தின் நிமித்தம் நீங்கள் வந்து தழுதச்சீட்டை கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் புதிய உடன்படிக்கை, அதாவது ஆவியானவர் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு மூலியமாக வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வேசித்தனத்தை அன்றி வேற எந்த ஒரு இதுவுமே நீங்கள் தள்ளி விடக்கூடாது, அப்படி தள்ளி விட்டா அவனும் விபச்சாரன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாரு. இப்போ இது மூலிமா ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒருவேளை அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை கணவன் வந்து ஒரு குடிகாரனாகவோ இருக்கிறான், இல்லை மனைவி வந்து ஒரு சரிவராத ஒரு பெண்ணாகவே இருக்கார், குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு பெண்ணாகவே இருக்கிறாள் அப்படின்னா, இதுக்கு கிறிஸ்தவம் என்ன தீர்வு தருகிறது? இதுக்கு என்ன தீர்வு தருகிறது கிறிஸ்துவம்? நிச்சயமாக கிடையாது. மனமுரண்டாக வாழ்க்கை ஒடுங்கி போய் சமாதானம் இல்லாமல் அழுது புரண்டு டைவர்ஸும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது அவங்க வேதாகமத்துக்கு அவங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து மாற்றமாக நடக்கிறார்கள் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தழுதற் சீட்டை கொடுக்கணும் அப்படின்னா வேசித்தனம் பண்ணால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லலை. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது சென்ற அமர்வில் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. நாம் வந்து கொண்டு வந்த விஷயத்தை வந்து பதிவு செய்கிறோம். அவங்க வைத்த எந்த குற்றச்சாட்டுகளுக்குமே வந்து மறுப்பு வைக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சாங்க. முதலாவது, அவங்க குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறது மட்டும் இல்லை, இஸ்லாம் சம்மந்தமாக விளக்குவதற்காகவும் தான் நான் இங்கே வந்தோம். அதனால தான் வந்து முதல்ல இஸ்லாம் சம்மந்தமாக அடிப்படையாக ஒரு சில விஷயங்களை வந்து பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குற்றச்சாட்டு அணுகலாம் அப்படின்னு ஒன்று ரெண்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா இந்த குற்றச்சாட்டுகளை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு தான் இங்கேருந்து போகிறோம். அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்ததான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பதிவு செஞ்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே வந்து திடீர் தாக்குதல்களாக தான் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா திடீர் தாக்குதல்களை வந்து எந்த இடத்துலையுமே அனுமதிக்காது. போருக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு அறிக்கை அனுப்பணும், அவங்க சமாதானத்துக்கு உடன்படலைன்னா மட்டும்தான் அவங்க கூட போர் செய்யணும், மற்றபடி திடீர் தாக்குதல்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு மாற்றமான அடிப்படையை வந்து நம்ம பைபிள்லேயே பார்க்க முடியுது. அதை பற்றி சகோதர் இம்ரான் அவர்கள் சொல்லுவார்கள். அதாவது இப்போ வந்து திடீர்னு தாக்குதல் நடத்துறதை பற்றி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 14:15 இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர்னே நான் சொல்கிறேன். ஏன்னா தீர்க்கதரிசியா இல்லை வந்து முற்பிதாவான்னு சொல்லி தெரியல, அதனால் அதவங்க எதுவும் சொல்லக்கூடாது. அதனால் நான் சொல்கிறேன், ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கோவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யோசுவா 10:9 இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா கில்காலிலிருந்து ரா முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். அதே மாதிரி யோசுவா 11:7 இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யோசுவாவும் அவனுடைய கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மோரம் ஏறிய அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உன்னத பாட்டு 3:8 இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினார் இருக்கிறார்கள், ராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பைபிளில் வந்து எங்கேயுமே வந்து முன்னெச்சரிக்கை இல்லாமல் தாக்குறது வந்து தப்பு அப்படின்லாம் சொல்லவே படலைங்க. இதை வந்து அவங்க பைபிளுக்கு எதிராக இந்த வாதத்தை வைக்கிறாங்க, அது என்னங்கிறத அவங்க தெளிவுபடுத்தட்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் வந்து மேம்போக்காக பதிவு செஞ்சுட்டு போனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுதுக்க, ஆனால் என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்க, பாவம் செஞ்சுட்டு நீ தொழுதுக்கோ சரியாயிரும், நீ என்ன வேணால் செய், என்னை தொழுதா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதை வந்து உண்மையிலே வந்து அடிப்படைகளை புரிஞ்சு வச்சாங்களா, இல்லை ஒரு வாதம் வைக்கணும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தணும் அப்படின்ற அடிப்படையில் மேம்போக்கா அந்த செய்தியை பதிவு செஞ்சாங்களா அப்படின்னு தெரியல. இப்போது இதே மாதிரியான ஒரு அடிப்படை வந்து பைபிளில் இருக்குது. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது யோவான் 8:4-12 உள்ள வசனங்கள், இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விபச்சாரியை வந்து கையங்களவமாக பிடிக்கிறாங்க. அதாவது இது வந்து எப்போனா இயேசு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விபச்சாரியை கையங்களவமாக பிடிக்கிறாங்க. அப்போ பிடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவளை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை வந்து கையங்களவமாக பிடிச்சோம், நியாயப்பிரமாணத்தின்படி இவளுக்கு வந்து கல்லறி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நியாயப்பிரமாணம் வந்து இப்போ கிடையாது, ஏன்னா அவர் வந்ததுனால இப்போ நியாயப்பிரமாணத்தை அப்ளை பண்ண முடியாது. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உங்களில் பாவம் செய்யாதவன் வந்து முதல் கல் எறியட்டும் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் களைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் அவர் என்னென்னா அதை வந்து மன்னிச்சு விட்டுறாரு. அதாவது ஒருத்தி விபச்சாரம் செஞ்சுட்டு தான் வந்தா, ஆனால் அவர் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிச்சு விடுறதை நம்ம பார்க்குறோம். இதே தான் தொழுகையுடைய விஷயத்திலும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்தில் வந்து விபச்சாரம் வந்து வந்தால் உடனே மன்னிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கல. ஆனால் அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்களும் அணுக முடியும். நீங்கள் ஒழுங்காக அணுகுனீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்படி தான் அணுகுவீங்கன்னா அப்போ விசாரம் பண்ணிட்டுனா மன்னிப்பு கேட்டோன்னா உடனே போன அனுப்பி விட்ருவாரு அப்படின்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் தான் முதல்ல அப்படி சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு என்னங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதாவது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு விஷயம்தான். ரசூல்லாட்ட வரக்கூடிய மனிதர் வந்து தான் தவறு செஞ்சிட்டோம், அந்த தவறுக்கு பரிகாரம் தேடி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வர்றாங்க. அவங்க மனம் திரும்புதலுக்காக ஒரு பாவம் செஞ்சிட்டோம், மனம் திரும்புதலுக்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த விஷயத்தை அவராக வந்து பதிவு செய்கிறாங்க. அவரை மன்னித்து நீ தொழுதுக்கப்பா, நன்மையான காரியங்கள் வந்து உங்களுடைய தீமைகளை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஒரு தவறான விஷயம்னு எடுத்துக்கிறீங்கன்னா,
கையும் களவுமாக பிடிபட்ட ஒரு விபச்சாரி, அதாவது அவங்க பாவத்தை அறிக்கையிடலை, அவங்க பாவ மன்னிப்பு கேட்கல, அந்த இடத்துல அவங்க வந்து அவங்க செஞ்ச தவறை உணர்ந்தாங்களா இல்லையாங்கிறது கூட தெளிவுபடுத்தப்படலை. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை மன்னிச்சு விடுங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரிணைன்னு எடுத்துக்குவீங்க. ஆனால் இந்த இடத்துல மனம் திருந்தி பாவம் மன்னிப்புக்காக பரிகாரத்துக்காக வந்த ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய தீர்வை வந்து நீங்கள் மாற்றார் பார்வையில் தான் பார்ப்பீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் இரட்டை நிலையை தான் காட்டுது. அதாவது ஜிஸ்யா வரிங்கிறது வந்து மதம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க 9:29 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அப்போ வந்து என்னென்னா, அதாவது சகோதரர் வந்து பதிவு செஞ்சுருந்தார் உபாகமம் 20:10-12 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசித்து காமிச்சாங்க. அதில் வந்து இப்போ யாருக்கு வந்து யார்கிட்ட பகுதி வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது இவனுடைய சத்ரு புறஜாதியாக இருக்கக்கூடிய தான் அவன் சத்ரு, அவன்கிட்ட போய் தான் யுத்தம் பண்ணி பகுதி வாங்க சொல்லியிருக்க தவிர ஒரு இஸ்ரவேலன்ட்ட பகுதி வாங்கணும்னு அங்கே சொல்லப்படலை. அப்போ அதை என்ன நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதே மாதிரி 2:8-7 பார்க்கும்போது இது வந்து ராஜாக்களுடைய காலத்தில் இருந்து நடைமுறையில் இருந்திருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாது இருந்த இஸ்ரவேல் ஜாதி அல்லாத எத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியரில் மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் இருந்த அவர்கள் பிள்ளைகளை சாலமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பகுதி கட்டச் செய்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து எந்த இஸ்ரவேல் புத்திரர்கிட்டையும் போய் பகுதி வாங்கலை, ஒரு புறஜாதிகிட்ட தான் பகுதி வாங்க சொல்லியிருக்கு. அப்போ இது வந்து மத சம்மந்தப்படலைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்துங்க. அதே மாதிரி இதை வந்து இயேசுவும் அங்கீகரிக்கிறார் புதிய ஏற்பாட்டில். மத்தேயு 17:24-27 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்குறாங்க, இயேசுகிட்ட வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர்கள் கப்பர்நகூமிலிருந்து வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளையிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே அப்படிங்கிறார். இந்த இடத்துல பிள்ளைகள் யாரை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனத்தை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்துடைய சட்டம் வந்து அப்படி தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பூமியின் ராஜாக்களும் எப்படி நடைமுறையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாரு. அதை வந்து பேதுரு வந்து சொல்கிறான். அதை வந்து கீழே பாங்க, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அப்போ இதை வந்து இந்த இடத்துல வந்து இயேசு வந்து அதை அங்கீகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வந்து அவருடைய வேத விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரோமர் 13:7 அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ணியதோ அவனுக்கு கனம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வரி செலுத்துவதை வந்து அவர் வந்து போதிக்கிறார், கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கிறார். எந்த அடிப்படையில் போதிக்கிறார்னா, இயேசு எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு அதே அடிப்படையில் தான் போதிக்கிறார். எவன்கிட்ட ராஜ்யம் இருக்குதோ அவன் தான் வரி வாங்க முடியும். அது வந்து புறஜாதியாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இப்போ கப்பம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் புத்திரருக்கு வரி வாங்கினது சொல்லப்படலை. நீங்கள் அது இருந்துச்சுன்னா பைபிளிலேருந்து நீங்கள் கோட் காமிங்க, அது என்னென்னு பார்ப்போம். கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம அந்த குலா விஷயமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு திருமணம் நடக்குது, ஒரு உங்களுக்கு கணவன் மனைவி ஆகுறாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக வந்து ஒரு கணவன் ஒன்று வேலையில் வந்து அயராது வந்து வேலை செஞ்சுட்டு வந்து இருக்கும்போது வந்து அவன் தேடுறது வந்து நிம்மதி தான், சரிங்களா? இப்போ அந்த நிம்மதிக்கு வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் தராங்க? இப்போ இஸ்லாமில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனன் முரண்டாகவோ இல்லை வாழ ஒத்து வரவில்லை வாழ பிடிக்கவில்லை என்றாலோ அவர்கள் வந்து தங்களுடைய பெரியோர்களை கூப்பிட்டு சமாதானம் பேசலாம். அப்படி இல்லைன்னா படுக்கையிலிருந்து தள்ளி தன்னுடைய வெறுப்பை வந்து காட்டலாம். அதையும் மீறி ஒத்து வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து தலாக் அதையும் விட்டுட்டு மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வந்து இஸ்லாம் வழங்குகிறது. இது வந்து இதுலேருந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சமூகத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மது குடி. இந்த குடினால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இதை ஒழித்ததே வந்து இஸ்லாம் தான். ஸோ இது வந்து இஸ்லாம் வந்து மதுவின் மூலமாக நிம்மதிக்கும் ஒரு தீர்வை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்து ஒரு
வீட்டுக்கும் வந்து ஒரு தீர்வு தருகிறது. என்ன தீர்வு தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குடிகார கணவன் இருக்கான், மனைவி இருக்கிறா. இந்த குடிகார கணவன் வந்து எப்போவுமே வந்து குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ இதுக்கு வந்து கிறிஸ்துவம் என்ன தீர்வு சொல்லுது? இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வு சொல்லுது அப்படின்றத வந்து அவங்க விளக்க வேண்டியது அவங்க மேலே ஒரு கடமையாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் சொன்னார், ரசூல்லா வந்து உங்கள் தகப்பனை, உங்கள் தகப்பன் வந்து இஸ்லாத்திலேருந்து விலகி இருந்தால் அவரோட பேச்சை கேட்க வேண்டியது இல்லைங்கிறத பதிவு செஞ்சார். அதே மாதிரி பைபிளில் ஒரு வசந்தம் பார்க்கலாம், மத்தேயு 10:35. எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். லூக்கா 12:53. தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் விரோதமாய் பிரிப்பார்கள் என்றார். அப்போது இந்த வசனத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? உங்களுக்கு ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து நியாயம். இது வந்து எந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்கிறது இயேசு சொல்கிறாரு. இப்போ அதாவது ஒருத்தர் ஒருவனுக்கு சத்துரு வந்து அவன் வீட்டார் தான் சொல்கிறான் அந்த வசனத்துக்கு. சரி, எதுக்கு எப்போ அடிக்குது? அருமையாக இருக்கிற எதிர்க்கு அமர்ந்திருக்கிற சகோதரர்கள் தங்களுக்கு கிடைச்ச வந்து ரெண்டாவது ஒரு வாய்ப்பையும் வந்து தவறவிட்ட நிலையில் தான் உட்காந்துருக்குறாங்க. அதாவது வந்து என்ன வாதம் வைக்கிறோங்கிறது புரியல. மறுமணத்தை குறித்து அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. மறுமணம் அதாவது கணவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு கொடுக்குறதும், கணவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பெண் திருமணம் செய்கிறது, அதுவும் மறுமணம் தான். அந்த மறுமணத்தை பற்றி நம்ம வந்து ஒரு வாதம் வச்சோம். மறுமணத்தை பற்றி பேசுனீங்களே, இது வந்து ஒரு புதிதான காரியமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இதுக்கு ஒரு முன்னுதாரணம் சொல்லக்கூடிய, அகில உலகத்தாருக்கு முன்னுதாரணம் சொல்லக்கூடிய முகமது அப்படி முன்னுதாரணமாக இல்லையே அப்படின்னு ஒரு வாதம் வச்சாக்கா திரும்ப என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா டைவர்ஸ் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? இந்த தலாக் விஷயத்தில் இன்னைக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ தத்தளிக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். அதெல்லாம் பின்னாடி வருது. ஆனால் இப்போ பாயிண்ட் என்ன, நம்ம பேசுனது என்ன, மறுமணத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே கொடுக்குற பாயிண்ட் என்னன்னாக்கா டைவர்ஸ் சம்மந்தமான காரியங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது திடீர் தாக்குதலுக்கு ஒரு பதில் கொடுக்குறதா நினச்சி ரொம்ப ஒரு வந்து பலவீனமான வாதங்களை வைக்கிறாங்க. ஆபிரகாம் போயிட்டு திடீர் தாக்குதல் பண்ணிட்டாரான். ரொம்ப ஒரு காமெடியான விஷயம் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த 14வது அதிகாரத்திலேயே 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோடலாம் சண்டை போடுறாங்க. ஆல்ரெடி சோதம் குமாரால் இருக்கிறவங்கள ஆப்ரஹாமுடைய சொந்தக்காரர்களாகிய சிலர் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, சகோதரனை பிடிச்சிட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போனவங்களே இவர் போய் மீட்டுட்டு வராருங்க. இது திடீர் தாக்குதுங்களா? நம்ம என்ன பேசிட்டோம்? அதுவும் வந்து மதத்திற்காக திரும்பவும் சொல்கிறோம், மதத்திற்காக ஏன் திடீர் தாக்குதல்னு கேட்டுட்ருக்குறோம். இவருடைய உறவினரை கொண்டு போயிட்டாங்க, போய் மீட்டு கொண்டு வராரு. இது வந்து திடீர் தாக்குதலுக்கு ஒப்பிடுறாங்க. எந்த அறிவோடு இதை ஒப்பிடுறாங்கங்கிறது தெரியல. திரும்பவும் சொல்கிறோம், மதத்திற்காக வரி வசூலிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டுருக்குறோம். ஏன் வரி கட்ட சொல்லலையா உங்களதுலங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அர்த்தமுள்ள வாதமாக இருக்காது. தொடர்ந்து நம்ம சகோதரர்கள் பேசுவாங்க. ப்ரைஸ் லார்ட். கடந்த அமர்வில் நியமத்துலா சகோதரர் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸை வாசிச்சிருந்தோம். போன அமர்வில் 5335வது ஹதீஸை வாசித்து காமிச்சு தொழுகையை குறித்து இந்த அந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தியை நம்ம சொன்னோம். அப்படி தொழுகையை குறித்து நம்ம சொல்லுகிற போது அங்கே ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்கரம், அதாவது உடலுறவு கொள்ளாத நிலையில் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு வருகிற போது அங்கே வந்து நிற்கிறான். இதான் அந்த ஹதீஸில் வருது. இவர் என்ன இதை அப்படி திரிச்சு விடுறாருன்னு சொன்னால், வந்தாரா, பாவ மன்னிப்பு கேட்டாரா, பாவம் மன்னிச்சா, பாவங்கள் மன்னிப்பு கேட்டால் கடவுள் மன்னிப்பார்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ஹதீஸில் அவன் பாவம் மன்னிப்பு கேட்டான், இப்போ ஆதாரத்தை வைக்கணும். இந்த ஹதீஸில் பாவம் மன்னிப்பு கேட்டானா? வந்து நிற்கிறாங்க. என்னையே எனக்கு தண்டனை வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வாசிங்க, ஹதீஸை வாசிக்காமல் இங்கே வந்து தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறீங்க. கடவுளிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு உண்டு, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் புதுசாக உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். ஹதீஸில் என்ன வருது? வந்து நிற்கிறான், நான் தவறு செய்து விட்டேன், நீங்கள் எதனால் என்னை செய்யுங்கன்னு கேட்குறான். அப்போது அங்கே சொல்லப்பட்டது தொழுகையை நிறைவேற்றிவிடு என்று சொல்லுகிறார்.
அதுக்கு இன்னொருத்தர் விளக்கம் சொல்றாரு. யோவான் 8:4-12 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்க இயேசுவிடத்தில் ஒரு பாவம் செஞ்ச பெண் வருகிறாளே, அங்கு வந்த பிறகு இயேசு மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மன்னித்தார். என்ன சொன்னாரு? இனி பாவம் செய்யாதே. நீங்க வாசிக்கிற அந்த வசனத்தை வாசிங்கன்னா, யோவான் 8 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், 8:11, நானும் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீங்க இப்ப எடுத்து காட்டணும், இனி பாவம் செய்யாதே என்று அந்த இடத்துல சொன்னதை காட்டுங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க ஆதாரத்தை இப்படித்தான் வைக்கணும். நீங்க என்ன, நாங்க வச்சதான கேள்வி நீங்க புரிந்து கொள்ளாமலேயே நீங்க திசை திருப்புறீங்க. எப்படி திசை திருப்புறீங்க? பாவம் மன்னிப்பு கேட்டுட்டா மன்னிக்கத்தானே செய்யணும். அப்படி இல்லைங்க, ஒன்றும் கேட்கல. பாவம் மண்ணு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தல, இனி பாவம் செய்யக்கூடாது என்று அங்க எந்த விதமும் இல்லை. நீ தொழுகையை செய்து விட்டு போ என்று அங்கே சொல்லுகிறது. இது எந்த விதத்துல நியாயம் என்பதை நீங்க தான் விளங்கி கொடுக்கணும். அடுத்தவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு இந்த பதிவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி வச்சாங்க. ஒரு குடிகார கணவன் இருக்கிறான், ஒரு விபச்சார கணவன், ஒரு தவறான ஒரு மனம் ஒத்து போகாத ஒரு கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது இவர்களை எப்படி நம்ம விவாகரத்து செய்ய முடியும்? இது கிறிஸ்தவத்தில் இதுக்கு தீர்வையே இல்லையே அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்க அங்கே வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வேதாகமத்திலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யப்படும் என்றால், மனைவிகள் வந்து இப்படி திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத நிலையில் ஒரு கணவன் இருக்கிறான் என்று சொன்னால், குடிகாரனாகவோ மற்ற ஒரு சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவனாக இருந்தால், தன்னுடைய நல்ல நடக்கையினாலே அவளை ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் என்று எங்கள் வேதம் சொல்லுகிறது. வெட்டி விட்டு போ. நினைச்ச உடனே தலாக், தலாக்கை பற்றி பேசியிருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து வருது, தலாக்குடைய காரியம் எப்படி இருக்குது, இவங்க திருமணம் நிக்கா எப்படி இருக்குன்னு நாங்கள் அடுத்தது அவாதங்களை வைக்க போகிறோம். இப்போ கிறிஸ்தவத்தில் என்ன தீர்வு இருக்குன்னு கேட்டார். வேதம் சொல்லுகிறது, எடுத்த உடனே வெட்டி விட்டு போ. நினைச்ச உடனே எந்த காரணம் இல்லாமல் நீ டைவர்ஸ் விடு என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது இல்லை. ஆனால் எங்கள் வேதாகமம் சொல்லு, உங்கள் நல்ல நடக்கையினாலே உன் மனைவியை நீ ஆதாயம் படுத்து, உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்து என்று எங்கள் வேதம் என்ன சொல்கிறது? நடக்கையின் மூலம் திருத்தும்படியாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் செபியுங்கள், உங்கள் கணவர்மார்களுக்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். பரிசுத்த நடக்கை, கற்புள்ள நடக்கை. உன் கணவன் தவறாக நடந்தாலும் நீ சரியாக வாழ்ந்து காண்பி, அவனை நேசி என்று சொல்லி நல்ல போதனைகளை வேதாகம் கொடுத்திருக்கிறது. உங்களை மாதிரி வெட்டி விட்டு போய் எந்த காரணமும் இல்லாம நீங்க டைவர்ஸ் பண்ண முடியுமே, இதெல்லாம் வருது. அடுத்த காரணத்தை வருது. இஸ்லாமிய ஆண்கள், நீங்க தலாக்கை பத்தி பேசுறீங்க, தலாக்கை பத்தி பேசுறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது நாங்கள் அடுத்தடுத்து அமர்வுகள் சொல்ல அதுக்கான காரியங்களை வைப்போம். அது மட்டுமல்ல, வரியை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு அருமையான ஒரு வாதத்தை வச்சாரு. எதுக்கு இந்த வாதத்தை வச்சாருன்னு அவருக்கு விளங்கல. வரின்னு வந்த உடனே ஒரு வாதத்தை வச்சு விட்டாரு. என்ன வாதம் வச்சாருன்னா, எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியை செலுத்துங்கள், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு தீர்வை செலுத்துங்கள். ஏன் சொல்ல இருக்கு? ஒரு கிறிஸ்தவன் ஒரு தேசத்துல நல்ல குடிமகனாக வாழ வேண்டும் என்கிறதன அடிப்படையிலே இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்க வச்சது ஜிஸ்யா வரி. ஜிஸ்யா வரினா என்ன? மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்காக தண்ட வரியை நீ வாங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் வாங்கணும், மதத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால நீ மத அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் ஒரு நாட்டின் குடிமகன் அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு விதிக்கிற விதிகளை அந்த வரியை செலுத்துவதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நல்லா கவனிச்சு. அதுவும் கூட எல்லா அரசாங்கமும் ஒரு சரிசமமான வரியை தான் போடுவாங்க. இப்படி உலகத்திலேயே இஸ்லாம் அல்லாதவனுக்கு ஒரு தனி வரி, இஸ்லாமியனுக்கு ஒரு வரி போடுகிற உலகத்திலே ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம் தான். நீங்கள் கொண்டு வந்து சிஸ்யா வரியோடு சாதாரண டாக்ஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணலாமா? என்ன நாலேஜோடு நீங்கள் விவாத களத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீர்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்ததாக அவர் இன்னொரு கருத்து சொன்னார். நியமத்தில் சொல்லும் போது லேசாக அவர் சொல்லிட்டு ஓடிட்டார். இந்த சூரா 4:32 கோட் பண்ணாரு. என்னன்னா, முதல்ல வந்து அறிவுரை சொல்லணும், மனைவி சரியில்லைன்னா அறிவுரை சொல்லணும், அப்புறம் படுக்கையை தள்ளி வச்சிடணும் அப்படின்னு மூன்றாவது ஒரு விஷயத்தை அவர் சொல்லாமல் விட்டு விட்டார். மூன்றாவது ஒரு விஷயம், மனைவியை அடியுங்கள். ஏன் சொல்லல? அப்ப எவ்வளவு இரட்டிப்பு இங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு விவாத களத்துல ஒரு குரான் அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு செய்தியை எப்படி இரட்டிப்பு செய்து இங்கிட்ட வைக்கிறீங்க? இந்த வாதத்தை இப்படி நீங்க வைக்கலாமா? அது தவறு. மனைவியை அடிக்க சொல்லி ஒரு மார்க்கம் போதிக்குது.
இது வந்து இஸ்லாம் மார்க்க இந்த வசனத்தை கொண்டு வந்து நீங்க ஒரு விவாத மேடையில வச்சிருக்கிறீங்களே, நீங்க எந்த அளவுக்கு விவாதத்துல நீங்க சரிங்க விளங்கல. அந்த ஆயத்தை சொல்லுகிறது, உன் மனைவியை அடியுங்கள், அதுவும் எதுக்காக, அவள் கீழ்ப்படிய மாட்டாளோ என்று நீங்கள் சந்தேகப்பட்டால். அவ கீழ்படியாம இருக்கிறது இல்ல, அவ சரியா நடக்கலன்னு சொன்னா நீ சந்தேகம் வந்தால் என்ன செய்ய, நீ அவளை ஒதுக்கி வச்சிரு, அவளை நீ என்ன செஞ்ச படுக்கை விட்டு விலக்கு, நீ அவளை அடியுங்கள். எப்படி நீங்க பைபிளை பத்தி நீங்க சொல்றீங்க, இந்த காரணத்தினால நீங்க விவாகரத்து செய்யலாம் என்று சொல்லி இதுக்கு ஆதாரமா அவர் கொண்டு வராகிறாரு. இது அவர்களுக்கு எதிரான ஆதாரத்தை வைக்கிறார் என்பதை இங்கே நீங்கள் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். மட்டுமல்ல, சகோதரர் சொன்னாரு மத்தேயு 10:35 பிரிவினையை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினையை உண்டாக்குறது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னாரு. அந்த பிரிவினை என்ன என்பதை அந்த சகோதர கடைசிலுக்கு சகோதரர் கேட்ட கேள்விக்கு அவர்கள் தரப்பிலே பதில் சொல்லப்பட்டது. ஒரே மார்க்கம், ஒரே நம்பிக்கை இருக்கிற இடத்திலே புதிதாக இன்னொரு நம்பிக்கை உள்ளே வருகிற போது அந்த இடத்துல ஒரு பிரிவினை வரும். இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட செய்தி தான். இதை அவர் உங்கள் தரப்பில் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. உங்கள் தரப்பில் சொல்லக்கூடிய செய்தியாவது நீங்கள் முதல்ல கவனிங்க என்பதை நான் இந்த இடத்துல அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய என்னுடைய கடைசி அமர்வில், என்னுடைய முந்தைய அமர்வில் நாங்கள் சொல்கிற போது அந்த இஸ்லாம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். அந்த இஸ்லாம் என்று சொல்கிற போது அது சாந்தி சமாதானம் இப்படி எல்லாம் பீலாவிட்டு கொண்டு இருக்கிற காலத்திலே உண்மையான அர்த்தம் சரணடைதல் என்பதை நாங்கள் அந்த மூல வார்த்தையிலிருந்தே நாங்கள் விளக்கி காண்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, யார் முஸ்லீம் என்ற கருத்தை நாங்கள் வைக்கிற பொழுது அவன் ஒருவன் கலீமா சொன்னவனாக இருக்க வேண்டும். 5 விதமான தூண்களில் இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அது கலீமா சொல்லியிருக்க வேண்டும். 5 நேரை தொழுகை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவன் அந்த ரமலான் மாதத்தில், இப்போதான் சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் ஃபாஸ்டிங் இருப்பார்கள், அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்குவது கட்டாய கடமையாக கட்டப்பட்டிருக்கிறது. ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வசதி வாய்ப்புள்ளவர் ஹாஜிக்கு போக வேண்டும். இவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று சொல்லி இவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், சூரா 8:74 நீங்கள் வாசிக்கும் போது, எவர்கள் ஈமான் கொண்டு ஊரை துறந்து அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிகின்றாரோ அவரும், எவர் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து உதவி செய்கின்றார்களோ அவர்களும் தான் உண்மையான முஃமீன்கள் ஆவார்கள். உண்மையான ஒரு முஸ்லீம்னா யார் அப்படின்னு கேட்டால், அல்லாவுக்காக எவன் ஒருத்தன் சண்டை போறானோ அவன் தான் உண்மையான முஸ்லீமாக இஸ்லாமுடைய அல்லாவின் பார்வையிலே கருதப்படுகிறது. நீங்கள் அல்லாவின் பாதையிலே போர் புரிதல் என்று சொன்னால் என்ன அப்படி என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், புகாரி 7458 ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு மூசா அவர்கள் அறிவித்தார், நபி அவர்களிடம் ஒருவர் வந்து, இறை தூதர் அவர்களே, ஒருவர் இனமாச்சரியத்திற்காக போரிடுகிறார், ஒருவர் வீரத்தை வெளிக்காட்ட போரிடுகிறார், இன்னொருவர் பிறருக்கு காட்டிக் கொள்வதற்காக போரிடுகிறார், இவர்களில் இறைவெளியில் போரிடுகிறவர் யார் என்று கேட்டார். நபி சொன்னாரு, அல்லாவின் வாக்கே மேலோங்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக போரிடுகிறவன் தான் இறைவெளியில் போடுகிறவன். இஸ்லாம் மார்க்கத்திற்காக அல்லாவின் வாக்கு தான் மேலோங்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் யுத்தம் பண்ணுகிறானே அதுதான் அறப்போர் என்று இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள். இப்படி அல்லாவுக்கு போர் செய்ய வேண்டும், மதத்திற்காக போர் செய்கிறவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று குர்ஆன் கூறுகிறது. இவர்கள் சொல்லுகிறது போல வெறுமனையாக தாடி வைத்துக் கொள்வதும், வேட்டியை மடித்து கட்டுவதும், கரண்ட காலுக்கு மேல வேட்டியை தூக்கி கட்டுவதும், பேண்டை மடித்துக் கொள்வதும் ஒரு உண்மையான முஸ்லீம்கள் அல்ல என்று குர்ஆன் சொல்லுகிறது. எது உண்மையான முஸ்லீம் என்று சொன்னால், சண்டை போட வேண்டும், போர் புரிகிறவனாக இருக்க வேண்டும், அல்லாவுக்காக மற்றவனை கொல்ல வேண்டும், இப்படிப்பட்டவன் தான் உண்மையான முஸ்லீம் என்று திருக்குர்ஆன் அற்புதமாக விளங்கி வைத்திருக்கிறது. நீங்கள் இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த உண்மையான முஸ்லிம்கள் எவர்கள் ஈமான் கொண்டு ஊரை துறந்து அல்லாவின் பாதையிலே போர் புரிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற அத்தனை பயங்கரவாதிகளும் பாருங்க, இத்தனை தீவிரவாதிகள், இது ISIS தீவிரவாதிகளை குறித்து சொல்லப்படுகிறது. இவர்களுடைய காரியம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இவர்கள் செயல்படுகிறார்கள். உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால், அங்கே குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, நீங்கள்
அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுங்கள். இப்படி அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுகிறான சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அத்தனை பேரும் ஈமான் கொண்டவர்கள். தங்கள் குர்ஆனை கையிலே வைத்துக்கொண்டு இந்த குர்ஆன் வசனத்தின் படியாக நாங்கள் போரிடுகிறோம் என்றுதான் அங்கே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சிலரை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள முடியும். இது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இது இந்த கருத்து என்ன சொல்கிறது, இந்த குர்ஆன் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் போர் செய்கிறோம். 8:74 நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே அத்தியாயத்திலே இவங்க எத்தனை பேர் குன்று குவிச்சாலும் நான் உனக்கு மன்னிப்பை தருகிறேன் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையிலே இவர்கள் இப்படி ஆயுதங்களை தூக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அரங்கத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே தலை சிறந்ததான அதிபயங்கரமான தீவிரவாதங்கள் என்று உலக மக்களால் அங்கே பட்டியலிடப்படுகிற போது அவர்கள் முதலிடத்தில் இருக்கிற 8 இடங்களிலும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். சரி, அதற்கு இப்படி படத்தை நீங்கள் போட்டு காண்பிருக்கிறீர்களே, இது நியாயமா, இது ஆதாரமா என்று கேட்டால் படத்தை நாங்கள் ஆதாரமாக வைக்கவில்லை, குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக வைக்கிறோம். படத்தை உதாரணமாக நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் வசனம் சூரா 9:123 வசனம் சொல்கிறது, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு அடுத்திருக்கும் காஃபிர்களுடன் போர் புரியுங்கள், உங்களிடம் கடுமையை அவர்கள் காணட்டும் என்று அங்கே அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறான். நம்பிக்கை கொண்டவர்கள், இஸ்லாமில் இருக்கிற எந்த நம்பிக்கை கொண்டவனும் முகமதியும் அல்லாஹ்வையும் நம்புகிறதான ஒவ்வொரு மனிதனும் காஃபிர்களுடன் போர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அங்கே சுட்டி காண்பித்திருக்கிறான். அந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களிடம் கடுமையை அவர்கள் காணட்டும் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே தான் இத்தனை தீவிரவாதிகளும் இன்னைக்கு உலகத்தில் உருவாகி இருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணமே இந்த குர்ஆனும் ஹதீஸும் என்பதை இந்த அவையிலே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அறப்போர் என்று சொல்கிறதான இந்த விஷயத்திலே அல்லாஹ்வுக்காக போர் செய்கிறது, மதத்திற்காக போர் செய்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அல்லாஹ்வுக்காக ஜிஹாதிகளுக்காக அவர்கள் செய்ததான கொலைகளின் எண்ணிக்கையை ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். இவ்விதமாய் அற்புதமாய் அவர் எழுதுகிற போது ஆசியா மைனர் என்கிறதான புஸ்தகத்திலே ரஃபேல் மூர் என்கிறவர் ஒரு தோராயமாக குறைந்த ஒரு கணக்கிலே சொல்லும் பொழுது இதுவரை இஸ்லாமியர்களால் ஜிஹாது என்ற பெயரிலே 60 லட்சம் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 80 லட்சம் இந்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பௌத்தர்கள் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், யூதர்கள் கணக்கில்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தோராயமாக 2,70,00,000 ஜனங்கள் இஸ்லாமியர்களால் ஜிஹாதிகள் என்கிற பெயரிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு சாதாரண ஒரு குறைந்த கணக்கெடுப்பிலே அவர்கள் வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த டாப் 10 டேஞ்சரஸ் அந்ததான விஷயங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது 8 இடங்களிலே ஐஎஸ்ஐஎஸ், அல் குவைதா, தலிபான், போக்கு ஹராம், ஹிஸ்புல்லா, அல் ஷபாப், லக்சர் இ தைபா, தெரிக்கி தலிபான், இந்த 8 ஆர்கனைசேஷன் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அதன் தலைவர்களும் அது இயக்கத்தை ஆரம்பித்துள்ள பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அத்தனை பேர்களும் போட்டிருக்கிறோம். அந்த 8 நபர்களிடத்திலும் ஒரு ஒற்றுமை உண்டு, அனைத்து நபர்களிலும் பெயரிலும் இருக்கிறது முகமது என்கிறதான அவர்கள் அற்புதமான வழிகாட்டி. இதில் நாங்கள் இதை நாங்கள் ஆதாரமாக கொண்டு வரவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலக ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் அத்தனை தீவிரவாதத்திற்கும் முழு காரணமும் இந்த குர்ஆனும் ஹதீஸும் என்றால் மிகையல்ல. நாங்கள் படத்தை போட்டு நாங்கள் வெறுமனையாக சொல்லவில்லை, குர்ஆன் ஹதீஸ் வசனத்தின்படி இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிறைய இடத்துல தீவிரவாதத்துக்கு எதிராக அதிகமாக பிரச்சாரம் செய்து வருகிற டிஎன்டிஜியை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நல்ல பல அமைப்புகள் செய்கிறாங்க, 100 கணக்கான கூட்டத்தை போடுறாங்க, ஒரே குண்டில் காலி பண்ணி போடுறான். இவங்க சமாதான மார்க்கம் எவ்வளவோ பொய்ய சொல்லி பார்த்தாலும் ஒரு குண்டு சர்ச்சில் போய் வச்சிருந்தான், பள்ளிவாசலில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. இதை நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் எவ்வளவுதான் படத்தை போட்டாலும் இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் என்பதை ஒரு குண்டு வெடிப்பில் தீர்ந்து விடுகிறது. ஆகவே இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம்தான், மதத்திற்காக தீவிரவாதங்களை செய்ய சொல்கிறது என்பதை நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்து கொள்கிறோம். அதாவது சகோதரர் வந்து பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, தீர்வு இருக்குது, தீர்வு இருக்குதுன்னு சொன்னாரே தவிர அந்த புஸ்தகங்களின் தொகுப்பு, அதாவது 66 அட்டை டு அட்டை, அதில் வந்து இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் வரல.
இதுக்கு முன்னாடி நம்ம பல வாதங்களை வச்சோம், ஆட இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியை வைக்க தெரியலங்க அப்படின்னு உலட்டி விட்டு போறது தான் நம்ம வந்து தெல்ல தெளிவாக பார்க்க முடிய தவிர, நம்ம வச்ச வாதத்துக்கு என்ன பதில் கொடுத்தாங்கன்றத அவங்க வந்து நீங்கள் வந்து வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம், அப்லோட் பண்ணுவோம் நிச்சயமாக. இதுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் போட்டு நிச்சயமாக இதுக்கான பதிலடியும் கொடுக்கப்படும், இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சொன்னோம் அந்த குரான் வசனத்தில் வந்து மூணாவது விஷயத்த விட்டுட்டாரு, அதாவது என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும், தேவையில்லாதது வந்து எக்ஸ்ட்ராலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அவங்க கேட்குறாங்க அப்படின்றத நம்ம சொன்னாலும் அப்படின்னா லேசாக அடியுங்கள் என்ற ஒரு வார்த்தை தான் நாங்கள் பயன்படுத்தப்பட்டுக்கிறத விட, சரி உங்களுடைய கணக்குப்படியே அடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் அதுக்கான ஹதீஸ் ஆதாரங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் அகில உலகத்தின் முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லித்தரார் அப்படின்னா, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொல்லட்டுமா, உங்கள் மனைவியர்கள் யார் சிறந்தவரோ அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் மனைவியிடத்தில் யார் சிறந்தவராக இருக்கீங்களோ அவங்க தான்ப்பா சிறந்தவராக இருக்கீங்க உங்கள் சமுதாயத்தில் சமூகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா லேசாக அடிங்க, அவங்க கன்னத்தில் அடிக்கக்கூடாது, இப்படி என்று பல வரைமுறைகள் இஸ்லாம் சொல்லித்தருது. ஒரு மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கூட தெளிவாக தீர்க்கமாக சொல்லப்படுகிறது. அதாவது அவங்களுடைய போதனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு போயிடுவார், இயேசு போனதுக்கப்புறம் என்றென்றைக்குமே இருக்கக்கூடிய சத்தியாவியாகிய தேற்றவாளன் வருவார், அது வந்து அவர்களுக்குள்ளேயே என்றென்றைக்குமே வாசம் பண்ணி அவர்களுக்கு நற்போதனையை போதிப்பார்கள். இதை தான் வந்து அவருடைய இயேசுநாதர் சொல்லிட்டு போயிருக்கார். அப்போது இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது, அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன தீர்வு கொடுப்பார் இதுக்கு, இது என்ன தீர்வு கொடுக்குதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது, என்ன இருக்குது ஆதாரத்தை கொடுங்க, எல்லாம் ஜெபியுங்கள், அதே தான் நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் தொழுது பாவ மன்னிப்பு கேட்குறோம். அதை உங்களுக்கு ஜெபோன்னு வந்துட்டா கர்த்தர் மன்னிச்சிருவாரு எல்லாமே ஓகே, அப்போ எங்களுக்கு தொழுகன்னு வந்துட்டா இது இதுதான் ரெட்டை நிலையாடு. இது வந்து மிஷினரிகளுடைய தெளிவான வார்த்தை விளையாட்டுகளை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து போட்டுறாங்க, என்ன போட்டிருந்தாங்கன்னா ISIS ரெட்டை கோபுரம். இந்த ரெட்டை கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இன்சைட் ஜாப் 9/11 அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு ஒரு சின்ன சர்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 7 hours டாக்குமெண்ட்ரி வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்சைட் ஜாப், அதாவது அமெரிக்காவே திட்டமிட்டு செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அதை பற்றி பேச இங்கே வந்து தேவையே இல்லைன்றதால நம்ம விட்டாச்சு. அதுக்கப்புறம் ISIS, இந்த ISIS-ஓட வந்து பின்னணி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இஸ்லாம் தான், குரானை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. முகமுடியை போட்டுக்கிட்டு, நானும் வெள்ள ஜிப்பா போட்டுக்கினேன், சிலுவையை தொங்க விட்டுக்கிட்டு, கையில் பைபிள் வச்சுக்கிட்டு, ஒரு பையனை பிடிச்சி கர கர கரகன்னு அறுத்துட்டு பைபிள் வசனங்களை 4 வாசிட்டா அது வந்து எப்படி பார்ப்பாங்கன்றது தெரியல எனக்கு கொஞ்சம் கூட. இப்படி தான் வந்து முகமுடியை போட்டுக்கிட்டு கையில் குரானை வச்சு இப்படி வந்து மீடியாக்கள் சித்தரிக்குது. அங்கே என்ன நடக்குது, என்ன நிலவரம் அப்படின்றது ஒரு மீடியாவும் பிரதிபலிக்கிறது கிடையாது. சும்மா ஏதாவது ஒரு இஸ்லாமியன் பேர் ஏதாவது ஒரு அடிபட்டு விட்டால் அதை வந்து இஸ்லாம் தீவிரவாதம், இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது, இஸ்லாம் அதை போதிக்கிறது, அமைதி கிடையாது இப்படின்னு வந்து இது வந்து மீடியாக்களுடைய விளையாட்டுக்கு மிஷனரிகள் எடுத்துக்கொள்ளும் ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். ஏன் நிரூபிக்க முடியல அவங்களால? உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ISIS வந்து இஸ்ரேலை சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகளை தான் குறிவைத்து தாக்கிக்கிறது. ஏன் இஸ்ரேலை தாக்கவில்லை, இஸ்ரேலுடைய பைப்லைன்ஸை கூட டச் பண்ணல, ஏன்? இது எல்லாம் அவங்களுடைய கைகூலிகள் தான், மீடியாவுடைய வச்சுக்கிட்டு சும்மா இஸ்லாம் மேலே பழிய போட்டுக்கிட்டு இஸ்லாமும் வந்து தீவிரவாதமாக சித்தரிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு வீண் வாதம் தான். இது வந்து ஒரு ஆதாரபூர்வமான வாதமே இருக்க முடியாது. அப்படி பார்த்தா இல்லை நாங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொன்னால் யூத ஆசிரியர் ஒருவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்திலேயே சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது பிளேஸ் வந்து இயேசுநாதர் கொடுத்துருப்பாங்க. ஏற்றுப்பாங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அதாவது வைக்கணும், ஏதாவது பேசணும், ஏதாவது வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் சொல்கிறாங்களே தவிர வேறு ஒரு வாதமும் கிடையாதுங்க. அதுதான் வந்து இங்கே நம்ம வைக்கக்கூடிய ஒரு தெளிவாக செய்யக்கூடிய கருத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, அதாவது புதிய உடன்படிக்கை. இதுதான் வந்து அவங்களுடைய கான்செப்டு, பழைய ஏற்பாடு பழையது ஒழிஞ்சு புதியது வந்துருச்சு. இயேசுநாதர் வந்து எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக மறித்து செத்து இதுவாயிட்டார், எங்களுக்கு வந்து நிம்மதி சந்தோஷம் கடத்தி விட்டது, எங்கள் பாவங்கள் மன்னிக்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்குள்ளே வந்து பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி சாந்த குணம் நீடிய பொறுமை இப்படி 9 கனிகளை கொண்டு தான் போதிக்க வேண்டும். அப்படி போதிச்சு ஒருவேளை அவர்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டால் அவருடைய நிலைப்பாடு என்ன?
இதை நிச்சயமா வந்து அவங்க தெளிவுபடுத்தணும். ஏன்னா நிம்மதி இருக்காது நிச்சயமா. அவர்கள் ஒருவேளை இப்படி செய்தால் அதற்கான தீர்வு கிறிஸ்துவம் என்ன சொல்லுகிறது நிச்சயமா கிடையாது. அவர் என்ன சொல்றாங்கறத நீங்க வந்து தெளிவுபடுத்தி காட்டுங்க. அதே மாதிரி ஒருவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார், அதாவது அவர்கள் வந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிருச்சு, ஒருவேளை அவர் பாவம் செய்து விட்டால் அவருடைய நிலைப்பாடு என்ன? நிச்சயமா இதுக்கு வந்து அவங்க பதில் வைக்கணும். இது தொடர்ந்து நம்ம சகோதரர்கள் வைப்பாங்க. அதாவது சகோதரர் பதிவு செய்யும் போது ஒரு விஷயம் பதிவு செஞ்சிருந்தாங்க, அதாவது அந்த ஷஹீ முஸ்லீமுடைய 5335வது ஹதீஸை குறித்து. அந்த ஹதீஸில் வந்து பாவம் மன்னிப்பு கேட்க வந்தேன்னு இருக்கா, மனந்திரும்பினு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் மறைவாக செஞ்ச ஒரு காரியத்தை ரசூலுல்லாட்ட கொண்டு வந்ததே அதற்குண்டான பரிகாரம் கேட்கறக்காக தான். அது வந்து அதற்கு முன்னாடி இருக்கிற செய்தியிலே வந்து தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, 5334வது செய்தி. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து மறைக்கிறாங்களா இல்லை உண்மையிலே தெரியலையா அப்படிங்கிறத வந்து இறைவன் தான் அறிவான். அந்த ஹதீஸில் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது, அவர் மறைவான இடத்துல தான் செஞ்சுருக்காரு அந்த குற்றத்தை வந்து யாரும் கண்டுபிடிக்கலை. அவர் பாவ அறிக்கை மாதிரி, அதாவது ரசூலுல்லாட்ட நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு பரிகாரம் தேடுறதுக்காக அந்த 5334வது ஹதீஸை பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கும். அது வந்து முதல்ல உமர் அலி ரலியல்லாஹு போகிறாங்க, அவர் வந்து அதை பெரும் குற்றம் அப்படின்னு வந்து கருதுறாரு, இது வந்து ரொம்ப பெரிய குற்றம் பா பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு அவர் சொல்ல, அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க அவரும் இதே கருத்தை சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வர்றாங்க, நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு அதற்கான தீர்வாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை பார்க்காம அங்கே அவருக்கு வந்து கண்டிக்கலை, அது அவருக்கு பாவம்னு உணர்த்தலை. ஏற்கனவே அவர் பாவம்னு உணர்ந்து பரிகாரத்திற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்தாங்க அப்படின்றக்கு அந்த செய்தியிலே வந்து தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த யோவான் அந்த பைபிளிலிருந்து பதிவு செய்யப்பட்ட செய்தியில் அந்த பெண் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம், அதுக்கு வந்து பதில் சொல்லலாம், அவராக வந்து நீ இனிமேல் பாவம் செய்யாத நான் அனுப்பி விட்டாரு அப்படின்னு. அவங்க மனம் திரும்பினாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பதிவு செஞ்சோம், அதை டச் பண்ணவே இல்லை. இவங்க கல்லெறிதுன்னு அவங்கள பாவம் இல்லாத எவனோ அவனை கல்லெடுத்து எறியுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவங்க எல்லோரும் களைஞ்சு போகும், இனிமேல் நீ பாவம் செய்யாதப்பா அப்படின்றாங்க. இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று தவறு செய்தவனுக்கு தண்டனையே தவறு செய்யாதவன் தான் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கள் வந்து தவறுன்னு சொல்லணும். இந்த அடிப்படையில் ஒருத்தன் தவறு செஞ்சிட்டான் அப்படின்னா தவறே செய்யாத ஒருத்தன் தான் வந்து அங்கே தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்ற சட்டமாக இதை எடுத்துக்க முடியுமா இல்லை அறிவுரையாக எடுத்துக்க முடியுமா? இது நடைமுறைக்கு பொருந்தாத ஒரு போதனையாக தான் இதை நம்ம பார்க்கவும் முடிகிறது. அடுத்ததான் இன்னொரு விஷயம் பதிவு செஞ்சுருந்தாங்க, மார்க்கத்தில் வந்து நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது. அதை வந்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 2:252 வசனத்தில் மிக தெளிவாக பதிவு செஞ்சிடறான், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை அப்படின்னு. அடுத்து வந்து மதத்துக்காக கொலை செய்கிறது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் அதிகம், இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் காமெடி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ரெண்டாவது பார்ப்போம். இதே அடிப்படை வந்து பைபிளில் ஒன்று இருக்குது, என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாகம் 13:13 வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்ற செய்தியை கேள்விப்படும் போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டறிந்து அப்படிப்பட்ட அருவறுப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டயக்கருக்கினால் வெட்டி அதையும் அதில் உள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டயக்கரக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதையெல்லாம் அதன் நடுவீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்னியில் சுட்டெரிக்க கடவாய், அது இனி காட்டப்படாமல் நித்திய மண்மேடாயிருக்க கடவுது. அப்போது இந்த செய்தி வந்து அந்நிய தேவர்களை வணங்கணும்னு சொன்னாலே வந்து இந்த மாதிரி செஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. இதை பற்றின அடிப்படையை அவங்க தெளிவுபடுத்தணும். அதாவது கடந்த அமர்வில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க, யூதர்கள் வந்து யுத்தத்துக்கெல்லாம் வரலை, இவராக வாண்டடாக போய் தான் யுத்தம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எந்த அளவுக்கு ஹதீஸ் நூல்கள்லாம் படிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. சஹீஹ் புகாரியில் 4028வது ஹதீஸை நம்ம பார்க்குறோம், நளீர் குலத்தாரும் குறைலா குலத்தாரும் போர் தொடுத்தனர், எனவே பனு நளீர் குலத்தாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்தினார்கள், குறைலா குலத்தார் மீது கருணை காட்டி அவர்களை அங்கேயே விட்டு விட்டார்கள். குறைலா குலத்தினரும் போர் தொடுத்த போது அவர்களின் ஆண்களை கொலை செய்தார்கள், மேலும் அவர்களின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் அவர்களின் உடைமைகளையும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்ட சிலருக்கு அவர்கள் பாதுகாப்பு மாறிவிட்டனர். அப்துல்லாஹ் இப்னு சலாம் அலி அவர்களின் குலத்தாரான பனு கைனுகா கூட்டத்தாரையும் பனு ஹாரிசா யூதர்களையும் மதினா நகரத்தை சேர்ந்த யூதர்கள் அனைவரையும்
மதினாவிலிருந்து எல்லா யூதர்களையும் நாடு கடத்தி விட்டார்கள். அப்போ இது எந்த அடிப்படையில் அவங்க சமாதானத்துக்கு வந்துட்ட யூதர்களை வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்க, யார் வந்து யுத்தத்துக்கு வந்தாங்களோ அவங்கள தான் வெளியேற்றிருக்காங்க. திருப்பி அவங்க கைபர் போர் நடக்கும் போதும் இந்த பின்னணியில் தான் அந்த கைபர் போரே நடக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஆர்கியூமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ரெண்டாவது இன்னொரு ஒரு ஆர்கியூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சகோதரர் சுதாகர் அவர்கள் வந்து பதிவு செய்யும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சத்ருவாக இருந்தாலும் அவனுக்கு வந்து எக்காலம் ஓதி அவனுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு தான் யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பால் முரளி அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து போர் செஞ்சதுனால தான் அவங்க மேலே வந்து எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் போய் தாக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியல. ரெண்டு பேர் முரண்பட்டு பேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த தீவிரவாதத்தை பற்றி நிறையா ஆர்கியூமெண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து இஸ்ரேல் தேசங்க, இந்த இஸ்ரேல் தேசத்தை வந்து இயேசுடைய கரம் தான் தாங்குது, அவருடைய கரம் தான் தாங்குது, அவரோட வந்து பாதுகாப்பு பெற்றிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தேவனுடைய கரம் தான் தாங்குது, வாக்களிக்கப்பட்ட தேசம் அது, வந்து யூதர்கள் சுதந்திரிக்கிறதுக்காக அவங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட தேசம், அதனால தான் அவங்களால திரும்ப அந்த தேசத்தை கட்டி எழுப்ப முடிஞ்சுது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம பிரச்சாரம் செய்யக்கூடியதை வந்து பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே வந்து இஸ்ரேல் தேசம் உருவான அடிப்படையில் எந்த ஒரு தேசமும் உருவாகியிருக்காது. அதை நம்ம வரலாற்றுலேயே பார்க்கலாம். நாடோடிகளாக தெரிஞ்சு கொண்டிருந்த கூட்டம் ஒரு சில இடங்களை விலைக்கு வாங்கி இன்னும் ஒரு சில இடங்களை வந்து பகிரங்கமாக ஆயுதங்கள் மூலமாக ஆக்கிரமித்து ஒரு என்ன சொல்கிறது, முழுக்க முழுக்க தீவிரவாதத்தினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு இருக்கும்னா அந்த நாடு வந்து இஸ்ரேலாகத்தான் இருக்கும். இப்போ இவர் குற்றச்சாட்டு வச்ச ஐஎஸ்ஐ இருக்கட்டும், அல்கொய்தாவாக இருக்கட்டும், தலிபான்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்வது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அதை எந்த குழுக்கள் எந்த பேர் வச்சிருந்தவங்க செஞ்சாலும் இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமியர்கள் அதில் தெளிவான நிலைப்பாட்டில் தான் இருக்கும். அதனால தான் அவர் சொன்ன அந்த தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், இஸ்லாம் அமைதியை தான் போதிக்குது, தீவிரவாதத்தை முன்னெடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரமாக இருக்கட்டும், எதுவும் எதை முன்னிலை எடுக்குது அப்படின்னா அநியாயமாக எந்த ஒரு ஆத்மாவும் கொலை செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இஸ்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் அநியாயமாக பலரின் உயிர்களை உடைமைகளை காவு வாங்கி உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் தேசம், தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தை பற்றி சவர் ஒரு வீடியோ பேசியிருப்பார். அதை பற்றி நான் சின்ன கிளிப்பிங் இன்ஷாலா பார்க்கலாம். அதாவது இதை பொறுத்து சகோதரர் சுதாகர் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க என்னென்னா, தீவிரவாத குழுக்கள் வந்து நிறையா உலகமெங்கும் இருக்குது, அதுக்கு வந்து இஸ்லாம் வந்து வசனங்கள், அதாவது வசனங்கள் அடிப்படையில் வந்து தீவிரவாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. முதல்ல இஸ்ரேல் தேசங்கிறது எப்படி உருவாச்சு, அந்த அடிப்படை என்ன, முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் இந்த தேசத்தை ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லி மக்கள் கருத்தை கேட்டு உருவாக்குனாங்களா, இல்லை வந்து அடித்து பிடுங்கினாங்களா, இப்போ அதான் ஆர்கியூமெண்ட்டு. அது வந்து அவங்க வந்து சும்மாலாம் ஒன்றும் செஞ்சிடல, பைபிளோட அடிப்படையில் வசனங்களில் தான் பண்ணியிருக்கிறாங்க. எரேமியா 31:4 இதில் பார்த்த வரைக்கும், இஸ்ரேல் என்னும் கண்ணியை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறன் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தை வந்து அங்கே வந்து இயேசு வந்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்தை வந்து தேவனுடைய கரம் தான் தாங்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு வசனத்தை பார்க்குறோம். சகரியா 2:8 பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இது வந்து ஒரு வாக்குத்தத்தம். அதே மாதிரி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை எப்படி கர்த்தர் வந்து சிதறடிப்பார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், உனக்கு விரோதமாக எழும்பும் முன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் தேசத்துடைய யுத்தம்ங்கிறது எந்த அடிப்படையில் அவங்க பைபிள் பேஸில் தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதை பற்றிய ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வந்து அவங்க சொல்லணும். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சபைகள் வந்து பல நிலைப்பாட்டில் இருக்குது, விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களும் வந்து ஒரு ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. அது என்னங்கிறத அவங்க வந்து தெளிவுபடுத்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது என்னங்கிறத அவங்க சொல்லட்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் பதிவு செஞ்சுருந்தாங்க அவங்க, அதாவது சில விஷயங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்காமல் போயிட்டுருக்காங்க சொல்லிட்டீங்களா, அதனால் ரெஃபரன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து உங்கள் தரப்புலேருந்து கொடுக்கப்படல, அதனால் இனி வந்து கொடுக்கும்போது அது ரெஃபரன்ஸோடு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும்.
அந்த வீடியோ கிளிப் ப்ளே பண்ண விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதாகரனை வந்து போன ஐபிசி டிபேட்டில் வந்து சொல்லுவீங்க என்ன விஷயம் அப்படின்னா, இதனால தான்ப்பா உங்களை வந்து இஸ்ரேலில் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் நியாயப்படுத்தி பேசின மாதிரியான வீடியோ கிளிப் தான் அது. இன்ஷால்லா லிங்க்கு கரெக்டாக வரும்போது ப்ளே பண்ணி காட்டுவோம். அதான் அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து அந்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதற்கு ஏற்படுத்தப்பட்ட அடிப்படைகள், அதுக்கு முன்னாடி அங்கே நடந்த தாக்குதல்கள், அது சம்மந்தமான அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அவங்க தெளிவுபடுத்துகிறோம். ஏன்னா எப்படி இந்த ஐஎஸ்ஐஎஸ் தலிபான்கள் இவங்கள்லாம் வந்து குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் வந்து மோட்டு இந்த காரியங்களை செய்தாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிங்களோ, அந்த யூதர்களும் இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் தான் அந்த ராஜ்யத்தை நாங்கள் கட்டமைக்கிறோம், அதனால தான் இந்த நிலத்தை நாங்கள் மீட்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைய வரைக்கும் அங்கே தீவிரவாதம் செஞ்சிட்ருக்காங்க. உலகிலேயே அதிகமாக குழந்தைகள் கொல்லப்படக்கூடிய தேசமான அந்த இஸ்ரேல் பற்றின அவங்க நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்துகிற மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம். அன்பான சகோதரர்களுக்கு, எதிர்க்க இருக்கிற நியமுத்துலா சகோதரர் வந்துட்டு இந்த சிரிச்சி நையாண்டித்தனம் பண்ணி வந்து யாரை வந்து திருப்திப்படுத்த நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு காரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, இது விவாத மேடை. இந்த ஃபேஸ்புக்கில் பண்ணுற மாதிரி மற்ற காரியங்கள்லாம் பண்ணி வண்டி ஓட்ட முடியாது. இங்கே வந்து பாயிண்ட் பேசணும், ஆதாரங்களை காட்டணும், இல்லைனாக்கா வண்டி ஓடாது. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது, பொத்தாம் பொதுவாலாம் சொல்லக்கூடாது. கேட்ட கேள்விக்கு ஒன்று கூட பதில் கொடுக்கலையாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த இந்த கேள்வி வச்சோம், இதுக்கு இன்னும் பதில் வரலை அப்படி சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் விவாத நேரம் இன்னும் முடிவடையில. இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் வச்சுட்டிங்களா? இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களா? ஒரே ஒரு, அதாவது வந்து அடிப்படை மதத்திற்காக உங்களுடைய இஸ்லாம் யுத்தம் பண்ண சொல்லியிருக்குதுன்னு சொன்னோம், வாயை திறக்க முடிஞ்சுதா? அதுக்கு வக்க காணும். மார்க்கத்திற்காக மதத்திற்காக வரி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத வாதங்களை வைக்கிறாங்க. திடீர் யுத்தம் பண்ணாருன்னு அப்ரஹாம் வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இதில் வந்து முரண்பாடை வேற கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எங்க அது யுத்தமாங்க? அது அவருடைய சகோதரரை வந்து கொண்டு போயிட்டாங்க, அதுவும் ஆல்ரெடி இந்த நாட்டில் வந்து பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, அவங்ககிட்ட போய் திரும்பி கொண்டு வராங்க. இவன் வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் வருவான், அவன் வந்து இன்னொன்று நாட்டில் இருந்து மீட்டு கொண்டு போகிறான்னா அவன்கிட்ட படை இல்லையா? ஏற்கனவே அவன் படையோட தானே இருக்கிறான். யுத்தம் நடந்தது இல்லைங்க, இது ஒரு வாதம்னு வைக்கிறீங்க, இதில் முரண்பாட்டை வேற கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஓடுற மாதிரி வண்டி ஓடாது. பாயிண்ட் வைங்க, பாயிண்ட் வச்சா தான் வண்டி ஓடும். இஸ்லாத்துக்கு வந்து தீர்வு இருக்குது, உங்களில் தீர்வு இல்லைங்கிறது பெரிய ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? ஒரு புருஷக்காரன் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறான். மெயின் மேட்டர் என்னது? அடிக்கிறான். அடிச்சிட்டான்னா அந்த மனைவிக்கு என்ன தீர்வு? என்ன தீர்வு யோசிச்சு பாருங்க. வைக்கிற வாதம் வந்து அறிவாட தான் வைக்கிறீங்களா? கிறிஸ்தவத்தில் எங்கேயாவது மனைவியை அடிக்கக்கூடிய அதிகாரம் புருஷனுக்கு இருக்கா? புருஷனுக்கு மனைவி அடிக்கக்கூடிய அதிகாரமே இல்லைங்க. அப்புறம் எதுக்குங்க அதுக்கு தீர்வு? இதே கேள்வி நீங்கள் இஸ்லாத்தில் கேளுங்க. புருஷனுக்கு வந்து மனைவி அடிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்கிறானே என்ன தீர்வு? திருப்பி கேட்டுக்குங்க, இங்கே கேட்காதீங்க, சரிங்களா? அடுத்தது வந்துட்டு பட்டயத்தை அனுப்ப வந்தார், பிரிவினை உண்டாக்க வந்தார், இதெல்லாம் வந்து ஒரு வாதமாக வைக்கிறாங்க. பிரிவினை வந்து அதுக்கு அவங்களே வந்து விளக்கம் கொடுத்தாங்க. பிரிவினைனா கொள்கை அடிப்படையில் பிரிவினைகள் இருக்கும், அது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஆனால் அந்த பிரிவினையின் விளைவு என்ன, அதுதான் முக்கியம். இங்கே ஒரு வீட்டில் பிரிஞ்சிட்டாங்க, ஒரு பிள்ளையும் தகப்பனும் பிரிகிறாங்க கொள்கையின் அடிப்படையில். பிள்ளை வந்து என்ன சொல்ல மாட்டான், நீ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கணும்னா உன்னை கொன்றுவேன், நீ ஏற்றுக்கொள்ளாத வரையில உன்னோட யுத்தம் பண்ணுவேன், ஏற்றுக்கொள்ளனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறது கிறிஸ்தவம் கிடையாது. துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறது தான் கிறிஸ்தவம். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக மனபாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறது தான் கிறிஸ்தவம். எதிர்த்து போர் செய்கிறது அல்ல. ஆகவே பிரிவினை தவறு அல்ல, கொள்கைக்கு நல்ல விஷயங்களுக்காக. ஆனால் பிரிவினையின் விளைவு தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு காரணமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த தீவிரவாதத்தை குறித்து பேசும்போது அவங்க தான் முரண்பட்ட செய்திகளை பேசுகிறாங்க. உலக மக்களே சிரிப்பாங்க, ஏங்க எல்லா தீவிரவாதியுமே வந்துட்டு தீவிரவாதி இல்லையா? எல்லாமே யூதரும் கிறிஸ்தவரும் போய் முகமுடியை போட்டுட்டு கழுத்தா இருக்கிறாங்களாம். ஏற்றுக்கொள்ளுவாங்களேங்க உலக மீடியாக்கள் ஏற்றுக்கொள்ளுவோமா? ஒருத்தனை பண்ணால் பரவாயில்ல, ரெண்டு பேர் பண்ணால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த அதாவது கிட்டத்தட்ட 7-8 வந்து உலகத்தில் பிரசித்தி பெற்ற தீவிரவாத இயக்கங்களை, இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களை இங்கே பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறோம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், எல்லாருமே வந்து யூதர்கள் முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு முஸ்லீம் தீவிரவாத இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்கள், அதை விட காமெடியாக இருக்கும் அது. இதில் இப்படி ஒரு பதில் சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒத்துக்கிறாரு, அவங்க வந்து யூதர்கள்லாம் கிடையாதுங்க, அவங்க வந்து முஸ்லீம்கள் தான், ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணல, அவங்கள முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்கிறது இல்லை. யார் முரண்பட்டு பேசுகிறா? தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இன்னொன்று, நம்ம தரத்துலேருந்து வாதம் வைக்கும்போது என்ன வச்சோம், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கையில் குரான் வச்சுட்டு இருக்கிற ஃபோட்டோ எங்களுடைய வாதத்திற்கு ஆதாரம் அல்ல. ஆதாரம் எது, உதாரணம் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள்.
வியாபாரத்தை பத்தி முதல்ல பேசி வாங்கிட்டீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மறுப்பு செய்தி கொடுக்கும் போது சூரா 9:111 மேற்கோள் காட்டினாங்க, அல்லாவின் பாதையில போர் புரியுங்கள். அப்போ வெறுமனே ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஒரு பைபிளை எடுத்துட்டோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வேத புஸ்தகத்தை எடுத்துட்டோ நான் கொலை செய்யறேன் அதுக்கு இதுதான் காரணம் இதுதான் காரணம்னு சொல்லி அந்த புஸ்தகத்துல அப்படிப்பட்ட வசனங்கள் எதுவுமே இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டு நிக்காது. ஆனால் இங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தங்களுடைய கரத்திலே குரானை ஏந்தி கொண்டு இந்த குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் என்று அவர்கள் கிளைம் பண்றாங்க. அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ஏதுவான எல்லா வசனங்களும் அந்த குரானில் இடம்பெற்றிருக்கிறது. வாதம் அதுதான் வாதம். அதனால இங்க வேற எதுவும் சப்ப கட்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இஸ்ரேல் தேசத்தை குறித்ததான செய்திகள் வரும் உங்களுக்கு. திரும்ப திரும்ப ஒரு தவறுகளை நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. மதத்திற்காக போர், மதத்திற்காக போர் அப்படிங்கறத சொல்றோம். நாட்டுக்காக ஒரு நாடு சண்டை இருக்கிறதை பத்தி இங்க பேசல. மதத்திற்காக போர், திராணி இருக்குமானால் அதை நிரூபிங்க. இதுக்கு மேல வெக்கங்கட்டி எப்படி கேட்க முடியுங்கிறது தெரியல. இவ்வளவு பகிரங்கமாக ஒரு கேள்வியை நாங்க வைக்கிறோம், அதுக்கு பதில் இல்ல. சரி, அதிகபட்சம் ஒரு இஸ்லாமியரால இஸ்லாமிய தேசத்துல தைரியமா ஒரு ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போக முடியுமா? குண்டு வைக்கிறது இல்லையாங்க, அங்க எல்லாருமே இஸ்லாத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க. ஏன் வந்து தைரியமா போக முடியல? அங்க எங்க இஸ்லாம் சாந்தியும் சமாதானமும் நிலவுது? திராணி இருந்தா நிரூபிங்க. கேட்கிற கேள்வியை இப்படி கேட்கணும், இந்த கேள்விக்கு பதில் வரலன்ட்டு பொத்தாம் பொதுவா சிரிச்சிட்டு போறதெல்லாம் இங்க வண்டி ஓடாது. அவர்கள் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர் ஆரம்பிக்கும் போது 4வது அத்தியாயம் சூரா 34வது வசனத்தில் சொல்லும் பொழுது மனைவியை அடிக்க சொல்லுகிறதான அந்த செய்தியை நான் சொன்னேன், அவர் மறைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துக்கு இது தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு போயிருந்தால் கூட நான் விட்டுருவேன். இன்னொரு ஒரு காமெடி சொன்னார், என்ன சொன்னார்னா, லேசாக அடியுங்கள் தானே அங்கே போட்டிருக்கு அப்படின்னாரு. நீங்கள் எந்த ஜான் ட்ரஸ்ட்டை நீங்கள் விவாத ஒப்பந்தத்தில் ஓகேன்னு சொன்னீங்களோ அந்த ஜான் ட்ரஸ்ட்டில் எப்படி தான் இருக்குது அப்படின்னா, லேசாக அடியுங்கள்னு சொன்னால் அந்த லேஸ் என்பது பிராக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு, அது வந்து நீங்கள் போட்டுக்கொட்டது நீங்களாக ஏற்றினதான லேசாக என்று சொன்னதான அந்த வசனம் வார்த்தையை. ஆமாம், நீங்கள் ரெண்டாவது சந்தேகப்பட்டாலேயே அடித்து நொறுக்குங்கன்னு இருக்கு. இது எப்படி இது இது ஒரு ஆதாரமா? அப்போ நீங்கள் என்ன ஆதாரம் வைக்கிறீங்க? லேசாக அடியுங்கள் குரான் சொல்லுது, குரான் அப்படி சொல்லுது. அப்போ பிராக்கெட்டுக்குள்ள நீங்க போட்ட ஒரு வாக்கியத்தை கொண்டு வந்து ஆதாரம் வைக்கிறோமே, இதுவாவது ஒரு சபையில் வைக்க கூடாதுங்கிற செய்தி அவர்களுக்கு தெரியல. அடுத்ததாக அவங்க சொன்னாரு, அந்த மனைவி விஷயத்துல சொல்லும்போது முகமது நபி வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு மனிதர்கள்ல ஒரு முன்மாதிரியாக மனைவிகள் எப்படி வாழணுங்கிறத சொன்னாருங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முகமது நபி என்ன செஞ்சார்னா, எல்லா மனைவிகளிடத்துலையும் ஒன்று போல வாழ்ந்ததாகலாம் ஆதாரம் கிடையாது. ஆயிஷா கிட்ட தான் அதிகமான ஈர்ப்பு இருந்தது. ஏனென்றால் ஆயிஷா என்பவள் இளம் மனைவியாக இருந்தால், விருப்பத்துரிய மனைவியாக இருந்தால், அப்போ மற்ற மனைவிமார்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு, மற்ற மனைவிமார்களே சண்டை போடக்கூடிய அளவுகள் இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கேட்குறாங்க முகமது நபிகிட்ட வந்து, ஏன் அவள் வீட்டுக்கே ஓயாமல் போயிட்டீங்க, அவள் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்கு மனைவிமார்களுக்குள்ளேயே இந்த பிரிவினையை உண்டாக்குனது இப்போ யாரு? இவங்க பதில் சொல்லணும். இப்போ ஆயிஷா போர்வைக்குள்ள மட்டும்தான் ஏன் அல்லாஹ் வஹி வருது? மற்ற மனைவிமாரே உம்மு சலமா இருக்கிறாங்க, இன்னும் ஏராளமான மனைவிமார் இருக்கு, அங்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யல, அந்த வஹி அனுப்பல. இப்படி மனைவிமார்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குனதே அல்லாஹ் தான். போர்வைக்குள்ள இருக்கும் போது வஹி வருதுன்னு சொன்னா எப்படிப்பட்ட இறைவனா இருப்பான், எப்படி அல்லாஹ்ங்கிறவன் இப்படி வஹி அனுப்புகிறான என்பதற்கு சகோதரர்கள் பதில் சொல்லணும். அடுத்ததாக இந்த தலாக் விஷயத்தை சொல்லும் பொழுது பைபிள்ல என்ன தீர்வு இருக்கு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறாகவோ இந்த இடத்துல பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்ன தீர்வை சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னால் அவராக ஒரு தீர்வை சொல்லிடுவாரோங்கிற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே விவாத ஒப்பந்தத்தை அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி வந்துருச்சுன்னா அவங்க புதுசாக எதுவும் சொல்லுவாங்களான்னு கேட்டாரு. அதுக்கு நான் பதில் சொன்னேன். என்ன சொன்னோம்னா, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற பொழுது வேத வசனங்களுக்கு உட்பட்டு தான்
ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவார்னு சொன்னேன். இந்த கேட்டாரா இல்லையான்னு தெரியல. மறுபடியும் இங்க வந்து ஆவியானவர் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவாரா, அவங்க இஷ்டத்துக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரே அப்படி என்று இவர் பேசுகிறார். நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறோம் அந்த தீர்வினாலதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். உதாரணமாக 1 பேதுரு 3:1 வாசி காமிச்சேன், ஒழுங்கா கவனிக்கணும். விவாத மேடையில உட்கார்ந்துக்கிட்டு எதையோ யோசிக்க கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் தவறான காரியங்களை செய்வார்களா என்று சொன்னால், உங்கள் பயபக்தோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தீர்வை பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உங்களை மாதிரி வெட்டி விடு, இஷ்டத்துக்கு தலாக் விடு என்று அவங்க பைபிள் சொல்லல. நீ ஒழுக்கமாக வாழ்ந்து உன் புருஷனை ஆதாயப்படுத்து என்று வேதாகமம் தெளிவாய் சொல்லி இருக்க, மேடையில் அமர்ந்து என்ன தீர்வு இருக்குன்னு கேட்கிறாரு. படிங்க, ஒழுங்க பைபிளை படிச்சுட்டு வந்து ஒரு கேள்வியை வைங்க. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், உதாரணத்தை சகோதரர் சொன்னாரு, என்ன பிரதர் ஐஎஸ்ஐஎஸ் எல்லாம் போட்டு படத்தை காமிக்கிறாங்களேன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே, நல்லா விளங்கிக்கோங்க, ஆதாரமாக நாங்கள் இது வைக்கல, குரான் வசனத்தின் அடிப்படையிலே இவைகள் செய்யப்படுகின்றன. குரான் 9:23 வாசிக்கும் போது, நம்பிக்கை கொண்டவர்களே, இவன் இஸ்லாமே நம்புகிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்திருக்கும் காஃபிருடன் போர் புரியுங்கள். இதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு யோக்கியதா இருக்கா? இதுக்கு பதில் சொல்ல திராணி இருக்கா உங்களுக்கு? இந்த வசனத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த படத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் வேஷம் போட்டு வந்துட்டான், அவன் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டான், தாடியை வளர்த்துட்டு வந்துட்டான் என்று உதாரணத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த வசனத்துக்கு பதில் எங்கே? குர்ஆன் 9:123 பதில் சொன்னீங்களா? காஃபிர்களுடன் போர் புரியுங்கள், உங்கள் கடுமையை அவர்கள் காணட்டும் சொன்னானே, உங்களால வாய் திறக்க முடிஞ்சதா? குர்ஆனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம நீங்க போட்டோவுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வேஷம் மாறி வந்து நீங்க காமிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்க அந்த அளவுக்கு நாங்கள் வசனத்தின் அடிப்படையில் எங்கள் ஆதாரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சகோதரர்களை நீங்கள் கவனிக்கும் போது, காஃபிர்களை கொல்லுவதற்கு அல்லாஹ் முகமதுவிற்கு நிறைய கட்டளைகளை குரானில் கொடுத்திருக்கிறான். சூரா 66:9, அதிலே நபியே, காஃபிர்களுடனும் முனாஃபிகளுடனும் போர் புரிந்து அவர்களுடன் கண்டிப்புடன் இருப்பீராக. குரானில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களை நாம் பார்க்க முடியும். 66:9, நபியே காஃபிர்களுடனும் முனாஃபிகளுடனும் போர் புரிந்து அவர்களுடன் கண்டிப்புடன் நடப்பீராக என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அவர் பைபிளில் சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை அவர் சொன்னார்கள். உபாகமம் 13:13 அவர் மேற்கோள் காண்பித்து, இப்படி மதத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் போய் யுத்தம் செய்தார்களே என்று சொல்லி உபாகமம் 13:13 எடுத்து வாசித்து காமிச்சாங்க. மிக மிக பலகீனமான வேத வசனத்தை விளங்கிக் கொள்ளாத நிலையிலே இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை இப்ப நாங்கள் முழுசா வாசி விளக்கம் சொல்லித்தரேன், கவனிங்க. உபாகமம் 13:12, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும் கொடுக்கும் பட்டணங்களில் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கிறதான பேலியாளின் மனுஷன் புறப்பட்டு போய், இஸ்ரவேல் ஒருத்தன் புறப்பட்டு போய், நீங்கள் அறியாத வேற தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது, நம்பிக்கை கொண்டவர்கள் கர்த்தரை தெய்வமாய் வழிபடுகிற ஒருவன் இப்படி தவறான இடத்திற்கு புறப்பட்டு போகிற போது அவனை கல்லெறிந்து கொள்ளுவாயா என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆனா உங்க கதை என்ன? மற்ற ஜனத்தோடு போய் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாததற்காக கொள்ளு. இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியலையா? படிங்க முதல்ல. பைபிளை படிக்காம இங்க வந்து வாதத்தை வைக்க கூடாது. உன் அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்களில், இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்க பட்டணத்தில் இருந்து அந்த பேலிகளாகிய மக்கள் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு போனால், யார்கிட்டிருந்து? இவன் வெளியாள் அல்ல, வெளியாளை போய் கொல்ல சொல்லி பைபிள் சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்டது, உன்னிடத்திலிருந்து ஒருவன் புறப்பட்டு போய் அவன் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி சொன்னா அவனை கொள்ளு என்று இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்
இஸ்ரவேல் ஒரு அற்புதமான ஒரு தேசமாய் உருவாக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அங்கே ராஜாவாய் இருந்து அங்கே ஆன்மீக சட்டங்களை வழங்கி இருக்கிறார். அந்த சட்டங்களின்படி இஸ்ரவேல்கள் நடப்போம் என்று தேவனோடு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். இந்த உடன்படிக்கை மீறுகிற பொழுது தண்டனை, இது நியாயத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. ஆனால் உங்க கதை என்ன? மற்ற தேசத்தோடு போய் சண்டை போடு, அவங்க அருகாம இருக்கிற காஃபிர்களோடு போய் சண்டை போடு என்று சொல்லுகிறீர்களே, இது ரெண்டு ஒன்றாக முடியுமா? ஆகவே என்ன வாதம் வைக்கிறோம்? பைபிளை கண்ண மூடிக்கொண்டு குற்றச்சாட்டுகளை வைக்க கூடாது. சரி, அடுத்ததாக காஃபிர்களை கொல்ல சொன்ன அல்லாஹ் வந்து என்ன சொல்றார்? முகமதுக்கு கட்டளையாக போடுகிறான். குரான் 66:9 வாசிக்கும் போது, நபியே, காஃபிர்களுடனும் முனாஃபிக்களுடனும் நீங்கள் என்ன செய்யணும்? போரிட்டு நீர் கண்டிப்புடன் இருப்பீராக. அதே குரான் 9:73 வாசிக்கும் போது, நீங்கள் காஃபிர்களுடனும், நபியே, நீர் முனாஃபிக்களுடனும் கூட அறப்போர் செய்வீராக, அவர்களை கண்டிப்பாக நடத்துவீராக என்று அங்கே குரானிலே அல்லாஹ் அந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. காஃபிர் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். காஃபிர் என்று சொன்னவுடன் அதற்கு இவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள்? இறை மறுப்பாளர்கள் என்று இவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அது இஸ்லாமியர்களாலே இது வேண்டும் என்று தவறாக திரித்து விடப்பட்ட ஒரு வார்த்தை, காஃபிர் என்ற வார்த்தை. இறை மறுப்பாளர்கள், கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லுவார்கள். முஸ்லீம் 68 நீங்கள் வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், நாங்கள் யாரை மறுக்கிறோம்? இறைவனை மறுக்கக்கூடியவர்களா? காஃபிர்கள் என்று சொல்கிற போது முகமது அல்லாஹ் என்று யாரை சுட்டி காட்டினாரோ அவனை கடவுள் இல்லை என்று சொல்கிறோம். எங்களுடைய வாதத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். முகமதும் இந்த குரானும் யாரை அல்லாஹ் என்று, யாரை கடவுள் என்று சுட்டி காண்பிட்டிருக்கிறார்களோ அவன் இறைத்தன்மைக்கு லாயக்கற்றவன், இறைத்தன்மைக்கு பொருத்தமாக இல்லை. ஏன் இல்லை? இப்படி அருகாமில் இருக்கிற மனிதர்களை கொல்ல சொல்லுகிறானே, இவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்பதுதான் நீங்கள் கேள்வி. ஆகவே அல்லாஹ் என்கிற வார்த்தை இறைவனை குறிப்பதாக இருந்தாலும் முகமது சொல்லக்கூடிய அல்லாஹ்வை இறைவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய சொல்லும் செயலும் இறைத்தன்மை சற்றேனும் லாயக்கற்றவனாக இருக்கிறான். ஆகவே காஃபிர் என்று சொல்கிற போது இறைவனை மறுக்குகிறவர்கள் அல்ல, நாங்கள் உண்மையான தெய்வத்தை, நாங்கள் உண்மையான தெய்வத்திற்காக நாங்கள் வாதிடுகிறவர்கள், உண்மையான தெய்வத்தை நாங்கள் வழிபடுகிறவர்கள். முகமது யாரை அல்லாஹ் என்று சொன்னானோ அவன் இறைவன் அல்ல என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆகவே எங்களை காஃபிர் என்று அழைப்பதோ இல்லை இறை மறுப்பாளர் என்று சொல்வதோ ஒரு தவறான வாதம் என்பதை நாங்கள் முதலாவது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் இந்த விதமான ஒரு வகியை முகமதுக்கு இறக்கின பிற்பாடு எப்படி முகமது சும்மா இருப்பாரு? அங்க கவனிங்க, முஸ்லிம் ஹதீஸ்ல 33, புகாரி 2946, அதிலெல்லாம் வாசிக்கும் போது அல்லாஹ்வின் தூதல் கூறினார், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரை இந்த மக்களுடன் போரிடுமாறு எனக்கு கட்டிடப்பட்டுள்ளது. யார் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறிவிடுகிறாரோ அவர்களுடன் நான் என்ன செய்ய மாட்டேன், தங்கள் உயிரை காத்துக் கொள்வார்கள் என்று முகமது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் புள்ளி வைச்சா முகமது கோலம் போடுகிறதை பார்க்க முடியும். மதத்திற்காக இந்த முகமது எவ்வளவு வேலைகளை செய்திருக்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லும் வரை போரிடுங்கள். இதற்கு அர்த்தம் என்ன? மதத்திற்காக தீவிரவாதம் இல்லையா, மதத்திற்காக போர் இல்லையா என்பதை சகோதரர்கள் விளக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் வாசிக்கும் பொழுது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அரபு நாட்டிலிருந்து வெளியேற்றி அங்கே முகமது சமாதான குறைச்சலை உண்டாக்கி இருக்கிறார். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீ காஃபிரோடு சண்டை போடு, அவனை வெளியேற்று என்று சொல்கிற போது இந்த முகமது அந்த வேலைகளெல்லாம் செய்து காண்பித்து ஜனத்துக்குள்ளே அமைதியை கெடுத்து போட்டார், ஜனத்துக்குள்ளே சமாதான குறைச்சலை உண்டாக்கினார். நான் அரபு தீபகற்பத்தில் இருந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நிச்சயமாக வெளியேற்றுவேன், முஸ்லிம்களை தவிர வேறு ஒருவரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். மதத்திற்காக தீவிரவாதம் செய்யக்கூடிய இந்த மார்க்கத்திற்கு ஆதாரங்களை அள்ளி போடுகிறோம். அதற்கு பதில் சொல்வதற்கு இவர்களுக்கு திராணி இல்லாதபடி போட்டோவிற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது, மதத்திற்காகத்தான் தீவிரவாதம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை கூட பைபிளிலிருந்து நீங்கள் காண்பிக்க முடியாது. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, நீதிக்காக எந்த ஒரு ஆன்மாவும் அநியாயமாய் கொல்லப்படக்கூடாது என்று சொன்னார்கள். உண்மைதான், மதத்திற்காக கொல்லப்படுவதை அல்லாஹ் நியாயப்படுத்துகிற போது மற்றவர்கள் எப்படி சரியாக காண்பிக்கப்படும்? பதில் சொல்லணும், அநியாயமாக கொல்லப்படக்கூடாது. ஆனால் மதத்திற்காக கொள்வது அனைத்தும் நியாயம் என்பது இஸ்லாமிய தரப்பு வாதம்.